Hi friends, welcome to Bhuvaneshwari Kitchen. இன்னைக்கு நம்ம பருப்பு யூஸ் பண்ணாம இட்லிக்கு தோசைக்கு சாம்பார் எப்படி ரெடி பண்ணலாம் அத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் pan ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் 1/2 டீஸ்பூன். கறிவேப்பிலை. இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணினா தான் நல்லா இருக்கும். அப்படி இல்ல அப்படினா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே டைம்ல ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைம்ல ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கற டைம்ல நம்ம இதெல்லாம்மே அரைச்சு எடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்து நம்ம பருப்பு போடுறப்ப எவ்வளவு கெட்டியா கன்சிஸ்டன்சி கொடுக்குது. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நமக்கு தேங்காய் தான் கொடுக்க போகுது. தேங்காய் ஒரு அரை மூடி மீடியம் சைஸ் தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 1 இன்ச் பட்டை, 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா. இப்போ இதெல்லாம்மே வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்து நம்ம தேங்காயோட அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி விடுங்க. நான் மிக்ஸி ஜார்லயே தண்ணி ஆட் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்க போறேன். கிரேவி வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். சோ நல்லாவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்ல சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுருங்க. நீங்க உப்பு செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சாம்பார் ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளவு திக்னஸா இருக்குன்னு. உங்களுக்கு இந்த திக்னஸ் ஓகே அப்படினா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா கிரேவி வேணும் அப்படி நீங்க நினைக்கிறவங்க இன்னொரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே 3 டேஸ் அப்லோட் பண்ணுவேன். மறக்காம பாருங்க. நான் யூஸ் பண்ற கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணதுதான். டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் நான் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.